சென்னை மாநகராட்சி பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு இலவசமாக சானிடரி நாப்கின் வழங்கப்படும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் அறிவித்துள்ளார் வரும் மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் இதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அவரது இந்த அறிவிப்பு மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அதிமுக ஆட்சியில் இருந்தவரை உள்ளாட்சி தேர்தல் என்பதை நடத்தப்படாமல் இருந்து வந்தது அதனால் மக்களும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு காண்பதில் பெரும் சிக்கல் இருந்து வந்தது அதிமுகவின் தோல்விக்கு இது முக்கிய காரணமாகவும் கூறப்படுகிறது தற்போது திமுக ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் ஊரகம் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்து அதற்கான பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தேங்கி கிடந்த உள்ளாட்சிப் பணிகள் வேகமாக நடந்து வருகிறது அந்த வகையில் பல ஆண்டுகள் கழித்து சென்னை மாநகராட்சி மேயராக இளம் பட்டதாரி பெண் பிரியாராஜன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் முதன்முறையாக சென்னை மாநகராட்சி மன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலித் பெண் மேயர் இவர் ஆவார் மேயராக தேர்வு செய்யப்பட்டது முதலே பிரியா பல அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார் சென்னை மாநகராட்சி வார்டு வாரியாக கள ஆய்வு செய்து வரும் இவர் மக்களின் குறைகளை கேட்டறிந்து வருவதுடன் சாலை குடிநீர் கழிவுநீர் வெளியேற்றுதல் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளை சரி செய்வதே தனது முதல் இலக்கு என கூறியுள்ளார் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் பேட்டை உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் துணை மேயர் மகேஷ் ஆகியோர் நேற்று திறந்து வைத்தனர் இதில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிப்மேடி உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரியாராஜன் சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று தாக்கல் செய்யும் தேதி இதுவரை முடிவு செய்யப்படவில்லை என்றும் இன்றும் நாளையும் அதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் இந்த கூட்டத்திற்கு பிறகு எப்போது நிதிநிலை கூட்டம் உள்ளிட்டவை குறித்து தேதிகள் இறுதி செய்யப்படும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் சில பள்ளிகளில் பெண் பிள்ளைகளுக்கு சானிடரி நாப்கின் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் அனைத்து பள்ளிகளும் அதை வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார் அவர் அது எத்தனை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் நிதிநிலை அறிவிப்பில் இடம்பெறும் என தெரிவித்தார் அவரின் இந்த தகவலை பலரும் வரவேற்று பாராட்டி வருகின்றனர் நன்றி